மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கேட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்றதே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலுமே சரி, அதை எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்களுக்கு ஜாப் வந்து இருந்திருக்காங்க, ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்பிளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி சைமன்டேனியஸா இன்கம் வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. அதை பத்தி நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலாக ப்ரோபயோட்டிக் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளாக நான் சொல்கிறேன். நம்ம ஒரு சிஸ்டம் வந்து புதுசாக வாங்குறோம், இல்லை லேப்டாப் வந்து நம்ம புதுசாக வாங்குறோம் அப்படின்னா அதில் என்ன வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்டிவைரஸ். ஆக்சுவலாக வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து எந்த ஒரு வைரஸ்னாலையும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கிறது. அதே மாதிரி தான் நம்மளோட பாடியில வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இந்த ப்ரோபயோட்டிக் வந்து சப்போர்ட்டாக இருக்கு. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 70% வந்து எதோட கண்ட்ரோலில் வந்து இருக்கு அப்படின்னா நம்மளோட கட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்போ உங்களோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களோட கட்டில் வந்து போதுமான அளவுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ரோபயோட்டிக்கை நம்ம எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம சப்ளிமெண்ட்டாக வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டுக்கு வந்து எவ்வளவு ப்ரோபயோட்டிக் வந்து வேணும் அப்படின்னா 5 பில்லியன்லேருந்து 10 பில்லியன் வரைக்கும் தேவைப்படும். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம சஃபிஷியண்டாக எடுத்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ பேசிக்காக வந்து உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ப்ரோபயோட்டிக்கை வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், அதே மாதிரி போஸ்ட் பயோட்டிக். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். ப்ரோபயோட்டிக் அப்படின்றது வந்து லைவ் பாக்டீரியா அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் ப்ரீபயோட்டிக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு நம்ம கொடுக்குற ஃபுட், அதாவது ப்ரீபயோட்டிக்கை வந்து ஃபெர்டிலைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்காக இது அப்படின்னா நம்ம ப்ரோபயோட்டிக் வந்து எடுத்தாலும் சரி அந்த ப்ரோபயோட்டிக் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகணும், அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து எது கொடுக்குது அப்படின்னா இந்த ப்ரீபயோட்டிக் தான் வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக வந்து ப்ரீபயோட்டிக் வந்து என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இது வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபைபர். நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டில் முக்கியமாக பூமிக்கு அடியில் இருக்க வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா சஃபிஷியண்ட்டாக இதுக்கு தேவையான இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அதாவது இந்த ஃபைபர் வந்து போதுமான அளவுக்கு வந்து கிடைச்சிடும். அப்போது போஸ்ட் பயோட்டிக் அப்படின்னா என்னென்னா நார்மலாக நம்ம எந்த ஒரு ஃபுட்டை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணாலுமே சரி, அதாவது நம்ம மாவு வந்து அரைச்சி நாளைக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அது ஃபெர்மெண்ட் வந்து ஆயிருக்கும். ஈவன் கேர்டே வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆனதுனால தான் அது ரெடி ஆகுது. அதே மாதிரி அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது உற்பத்தி ஆகிறது தான் வந்து இந்த போஸ்ட் பயோட்டிக். ஆக்சுவலாக இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு ரெகுலர் பேசிஸில் வந்து தேவைப்படும். ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம உடம்புக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணனா எஃபெக்டிவாக வந்து இருக்குமானா கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மூணு விஷயத்துலையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரோபயோட்டிக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். வெயிட் லாஸ்க்கு வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து அப்பிடைட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் ஹார்மோன் வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் ப்ரோபயோட்டிக்கை வந்து ஃபுட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை சப்ளிமெண்ட்டில் வந்து எடுத்தாலும் சரி, மீலுக்கு அப்புறம் வந்து எடுக்கிற மாதிரி வந்து பாருங்கள். அதே மாதிரி இன்னும் எஃபெக்டிவாக வந்து இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து எடுக்கலாம். அதே மாதிரி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் என்னென்னா 2030 1,00,000 ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்குள்ளே வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.